நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவள்ளூரை அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியம் குமாரச்சேரி கிராமம் பெருமாள் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் தான் யோவான் வயது 25, இவருடைய சகோதரர் தான் ஏசான் வயது 22. இருவரும் கூலி தொழிலாளர்கள். ஏசான் மது பழக்கம் மற்றும் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையானவர் என்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்றும் கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் சகோதரர்கள் இருவருமே வீட்டில் இருந்துள்ளனர். அப்போது திடீரென ஏசான் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் யோவானின் தலை மற்றும் கழுத்து பகுதியில் வெட்டினார். பலத்த காயமடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக இறந்தும் போனார். இது குறித்து மப்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏசானை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால், நான் நெல்லூரில் துணிக்கடையில் வேலை செய்யும் போது அனுஷா என்பவரை காதலித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் செய்து கொண்டு நெல்லூரில் வசித்து வந்தேன். எனது சகோதரரான யோவான் பெயிண்டிங் வேலை செய்து வந்தார். கடந்த மார்ச் மாதம் குமாரச்சேரிக்கு வந்து தங்கினோம். இந்நிலையில் தான் 1 மாதத்திற்கு முன்பு யோவான் ஊருக்கு சென்று அங்கு என் மனைவிக்கு பிறந்தநாள் கேக் வாங்கி வெட்டி அவருக்கு ஊட்டிவிட்டு அந்த பிறந்தநாளை கொண்டாடியும் உள்ளார். இதனால் அவர் மீது எனக்கு சந்தேகமும் ஏற்பட்டது. இதில் மனவேதனை அடைந்த நான் என் மனைவியுடன் எனது அண்ணன் கள்ள தொடர்பில் இருப்பதாக கருதி அவரை நான் சரமாரியாக வெட்டி கொலை செய்தேன் என்றார். இவ்வாறு அவர் வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார். போலீசார் தொடர்ந்து அவரிடம் தற்போது விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.